மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கே சட்ட அதிகாரம் உள்ளது எனும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி AMNTVக்கு அளித்த பிரத்யேக பேட்டி. நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் தலைமையில் உள்ள அரசியலமைப்பு சட்ட நீதிபதிகள் அமர்வு, 5 பேர்கள் கொண்ட அமர்வு ஒரு வரலாறு சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பினுடைய முக்கிய சாராம்சங்கள் ஆளுநருக்கு என்ன அதிகாரம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநருக்கு என்ன அதிகாரம், அரசுக்கு என்ன அதிகாரம் என்பதை வரையறுத்திருக்கிறது. டெல்லியை பொறுத்தவரையில் 2019 மாண்புமிகு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், டெல்லியில் உள்ள துணைநிலை ஆளுநர் அவர்கள் அந்த அரசுக்கு தொல்லை கொடுத்த காலத்தில் நீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2019 அவருக்கு வழங்கப்பட்டது. அதில் அன்றாட அரசினுடைய நிர்வாகத்தை நடத்துவதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு அதிகாரம் உண்டு என்றும், கேபினெட் முடிவு செய்கின்ற அந்த கோப்புகளை துணைநிலை ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்றும், துணைநிலை ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் இல்லை என்றும், சட்டம் ஒழுங்கு, பொது மக்கள் பாதுகாப்பு மற்றும் நிலம் தவிர மற்றவர்களெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் உண்டு என்றும், அந்த நிர்வாகத்தை பொறுத்தவரையில் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அது ஒரு நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி கொடுத்த தீர்ப்பு. அதை எதிர்த்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், இந்த நிர்வாகத்தை பொறுத்தவரையிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம் இருக்க வேண்டும், நிர்வாகத்தை நடத்துகின்ற குறிப்பாக அதிகாரிகளை நியமிப்பது, இடமாற்றம் செய்வது போன்ற வேலைகளை அதற்கான அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அமைச்சர்களுக்குத்தான் உண்டு என்று அவர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து, அரசியல் சாசன பிரிவானது மாண்புமிகு தலைமை நீதிபதி தலைமையிலே உள்ள அந்த வழக்கில் நேற்றைய தினம் அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பில் மிக தெள்ள தெளிவாக உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, கூட்டாட்சி தத்துவம் கொண்ட நாடு, மத்திய அரசுக்கென்று ஒரு அதிகாரம், மாநில அரசுக்கென்று ஒரு அதிகாரம். எப்படி மத்திய அரசில் பிரதமர் அவர்கள், அமைச்சர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார்களோ, அதே போல் அது மாநிலமாக இருந்தாலும் சரி, யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பிரதிநிதிகளாக வந்து நிர்வாகம் நடத்துகிறார்கள். சட்டமன்றத்தில் அவர்களுக்கு சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது, அதே போல் நிர்வாகத்தை நடத்துவதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் இருந்தால்தான் அது உண்மையான கூட்டாட்சி சத்துவம். நிர்வாகத்தை துணைநிலை ஆளுநரிடம் கொடுத்துவிட்டு அவர்கள் தலையாட்டி பொம்மையாக இருக்க முடியாது. ஆகவே அந்த அதிகாரிகளுடைய நியமனம், அதிகாரிகளுடைய மாற்றம், இவைக்கான முழுமையான அந்த அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உண்டு என்று ஒரு வரலாறு சிறப்புமிக்க தீர்ப்பை கூறியிருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்து நரேந்திர மோடி அரசுக்கு மிகப்பெரிய மரண அடியை கொடுத்துருக்குது. ஏன்னா கிரண்பேடியை வச்சு எங்களுக்கு தொல்லை கொடுத்தது, இதை வச்சு தான் தொல்லை கொடுத்தாங்க, அந்த அம்மா வச்சு தான் தொல்லை கொடுத்தாங்க. பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமித்ஷா அவர்களும் கிரண்பேடி அம்மையாரை வச்சு எங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க. இன்றைக்கு அந்த தொல்லை கொடுக்கின்ற நிலையை துணைநிலை ஆளுநர் செய்ய முடியாது. நீதிமன்ற தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஒரு மக்களால் ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்ட ஆளுநர் அதிகாரம் செலுத்தினா அந்த மக்களுடைய வாக்குக்கு என்ன அதிகம், என்ன உரிமை இருக்குது, அந்த வாக்குக்கு என்ன வந்து வெயிட்டேஜ் இருக்குது, அதைத்தான் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஆகவே இது தெளிவான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு புதுச்சேரி மாநிலத்துக்கும் பொருந்தும். சார், இன்றைக்கி காங்கிரஸ் வந்து புதுவையில் எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும்
ஆளுநர் வந்து புதுவையில் வந்து ஆளுங்கட்சியோட அதிகாரத்தை பறிக்கிற வகையில் செயல்படுறாங்களா? ஏன்னா நீ உங்களுக்கும் ஆளுநருக்கான முரண்பாடு நீடித்து கொண்டு தான் இருக்குது. நீங்களும் அறிக்கை வெளியிடுறீங்க, எல்லாமே சொல்கிறீங்க, இன்னமும் அந்த ஆளுங்கட்சியோட தலையீடில் ஆளுநர் வந்து தலையிடுறாங்களா அவங்களோட அதிகாரத்தில்? அப்போ ஆளுநர், துணைநிலை ஆளுநர் வந்து இப்போ முதலமைச்சர் பல அறிவிப்புகளை வெளியிட்டார். மாநில அந்தஸ்து வாங்குவோன்னு சொன்னார், சிறப்பு நிதி வாங்குவோன்னு சொன்னார், நிதி கமிஷனில் சேப்பம் புதுச்சேரின்னு சொன்னார், மத்திய அரசாங்கத்தில் இந்த கடனை தள்ளுபடி பண்ணுவோன்னு சொன்னார், பல திட்டங்களை 300 ரூபா வந்து சிலிண்டருக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, மானியம் கொடுப்பேன்னாரு, பிறந்த குழந்தைகளுக்கு 50,000 ரூபா அவங்க வங்கி கணக்கில் போடுவேன் பெண் குழந்தைக்குன்னு சொன்னார், 18,000 ரூபா 10,000 to 18,000 தொழிலாளிகளுக்கு வந்து அறிவித்தார், எல்லாம் சட்டமன்றத்தில் அறிவித்தார், முதலமைச்சர் அறிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிருக்கு, இது அரசு உதவிகளை பெறாத மகளிருக்கு ஒரு குடும்பத்திற்கு 1,000 ரூபா கொடுப்ப அந்த மகளிருக்குன்னு சொன்னார், ஒன்றுமே நடக்கலையே. 18,000 பேருக்கு முதியோர் பென்ஷன், உதவிகள் பென்ஷன் வந்து அறிவித்து 1 மாதம் கொடுக்கப்பட்டு 3 மாதம் கொடுக்கல. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஒன்று, இந்த ஆளும் அரசு வந்து திறமை இல்லாத அரசு, துணைநிலை ஆளுநர் முட்டுக்கட்ட போடுறாங்க, முதலமைச்சர் சொல்ல வேண்டியதை துணைநிலை ஆளுநர் சொல்கிறாங்க, முதலமைச்சர் வாய முடின்னு உட்காந்துக்கிறார். அதனால தான் சொன்னது, சூப்பர் முதலமைச்சராக துணைநிலை ஆளுநர் செயல்படுறாங்க, டம்மி முதலமைச்சராக ரங்கசாமி இருக்கிறார். இனிமேலாவது ரங்கசாமி வீழ்ச்சிக்கணும். அதாவது நமக்குள்ள அதிகாரத்தை துணைநிலை ஆளுநர் பறித்து கொண்டு அதிகாரம் செலுத்துகிறார்கள். இவர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ கூடிய விரைவில் காங்கிரஸ் என்ஆர் கூட்டணி அமையுமா? அதாவது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி மதச்சார்பற்ற கூட்டணி ஆட்சி அமைக்கும். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.